அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிலப்பதிகாரத் தொடரில் ஏழாவது காதையாக இருக்கின்ற காணல் வரியை தொடங்க விரும்புகின்றேன். இந்த காணல் வரியானது சிலப்பதிகாரத்தின் ஒட்டுமொத்தமான சிறப்புகளை விவரிக்கின்ற அற்புதமான பகுதி. அது மட்டுமன்றி இங்கே ஒரு திருப்பு முனையும் அமைகிறது. ஆகையினாலே இங்கே அந்த காணல் வரியை தொடங்கும் பொழுது கட்டுரை என்ற பெயரிலே சில செய்திகளை சொல்லுகிறார். அந்த கட்டுரையை மட்டும் இன்றைக்கு நாம் காண்போம். ஏனென்றால் அதுவே சற்று நெடிய பதிவாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதும் பொழுது அதை என்ன சொன்னார்கள் என்றால், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சொன்னார்கள். ஆக இயல் இசை நாடக பொருள் தொடர்நிலை செய்யுள் என்ற பெயரிலும் இது வழங்கப்படுகிறது. ஆனால் இடையிடையே உரை அமைத்து அவர் பாடியிருப்பதனாலே உரையிடையிட்ட பாட்டுடை செய்யலாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் உரை கவிதை என்று சொல்லுகிறோமே, அந்த உரை கவிதைக்கு மூலமாக இருப்பவரே இளங்கோவடிகள் தான் என்று சொன்னால் அதில் ஒன்றும் மிக இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த சிலப்பதிகாரத்தை மங்கள வாழ்த்து பாடலை தொடங்குவதற்கு முன்னாலே உரைவரு கட்டுரை என்று ஒன்றை சொல்லி இருக்கிறார். அதற்கடுத்து இப்பொழுது நாம் காணல் வரியை தொடங்கும் பொழுதும் இங்கே கட்டுரை என்று சொல்லுகிறார். அதுபோல பின்னாலே ஆய்ச்சியர் குறவையிலே உரைப்பாட்டு மடை என்று சொல்லுகிறார். ஆக இந்த உரைப்பாட்டு என்ற தொடரை கையாண்டவரே இளங்கோவடிகள் தான். ஆகையினாலே இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு புதுக்கவிதை மரபிலே இருக்கின்ற பலருக்கும் இந்த செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இங்கே கட்டுரை என்று சொல்லி அதை கவிதை போலத்தான் எழுதியிருக்கிறார். அதை நான் வாசித்து நான் பொருள் காணலாம் என்று கருதுகின்றேன். முழுமையும் அந்த பகுதியை வாசித்து விடுகிறேன். பிறகு ஒவ்வொரு பகுதியாக நாம் பிரித்து பிரித்து காணலாம். ஏனென்று சொன்னால், இங்கே வீணையினுடைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. அந்த வீணையில எப்படியெல்லாம் அங்கே அதை வாசிக்க முடியும் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அதுபோல வீணையினுடைய குறைகள் என்னென்ன என்ற செய்தியையும் உரையாசிரியர் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஆகையினாலே இதை முழுமையும் படித்துவிட்டு ஒவ்வொரு பகுதியாக சொல்லலாம். சித்திர படத்துள் புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கண் மணமகளிர் கோலம்போல் வனப்பு எய்தி பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று இத்திரத்து குற்றம் நீங்கிய யாழ் கையில் தொழுது வாங்கி பண்ணல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையுள் நன்னிய குறும்போக்கு என்று நாட்டிய எண்வகையால் இசையெழி பண்வகையால் பரிவுதீர்ந்து மரகத மணித்தாள் செறிந்த மணிக்காந்தள் மெல்விரல்கள் பயிர்வெண்டின் கிளை போல பண்ணரம்பின் மிசைப்படர பார்தல் வடித்தல் உந்தல் உரழ்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அள்ளல் ஏருடை பட்டடை என இசையோர்வகத்த எட்டு வகையின் இசை கரணத்து பட்ட வகைதன் செவியின் ஓர்த்து ஏவலன்பின் பாணியாது என கோவலன் கை யாழ் நீட்ட அவனும் காவிரியை நோக்கினவும் கடத்தானல் வரிப்பாணியும் மாதவி தன் மனம் மகிழ வாசித்தல் தொடங்கும் மண் என்று இந்த கட்டுரை பகுதியை முடிக்கின்றார். அதாவது இந்த கட்டுரை பகுதி என்று சொல்லுகிறாரே தவிர, இது அற்புதமான ஒரு கவிதையாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை நான் படிக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு செய்தியாக பார்ப்போம்.
அதாவது முதல்ல யாழை பற்றிய வர்ணனையை சொல்லுகிறார். இந்த யாழ் ஒரு துணி போர்வையிலே அங்கே மறைத்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி அந்த ஆடையானது சித்திர தொழில் அமைந்த ஆடை, ஆகையினாலே படம் படம் என்று சொன்னால் துணின்னு அர்த்தம். இங்க சித்திர படத்துட்புக்கு ஆக ஒரு அழகான அந்த துணி போர்வையாலே போர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த யாழை என்ன பண்றாங்க, அதை வெளியிலே எடுக்கிறார்கள். எடுத்து செழும் கோட்டின் மலர் புனைந்து, கோடுன்னா தண்டுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு அந்த பழைய யாழ் எப்படி இருந்தது என்று சொல்வதென்றால் நீங்கள் பொருட்காட்சி சாலையில தான் பார்க்க முடியும். ஆனா இப்பொழுது இந்த வீணை என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியே நான் மனதில் வைத்துக்கொண்டு இங்கே நாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த வீணை அதே மாதிரி சித்தார் என்று சொல்லி இந்துஸ்தானி இசையிலே வாசிக்கக்கூடிய கருவி, இந்த ரெண்டையுமே மனதிலே வைத்துக்கொண்டு நாம் ஒப்பிடலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வீணையிலே மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல வடநாட்டிலே பண்டிட் ரவிசங்கரர் என்பவர், அந்த பண்டிட் ரவிசங்கர் என்பவர் சித்தார் வாசிப்பிலே மிகவும் கெட்டிக்காரர். அவர் பாரத ரத்னா விருது வாங்கியவர். அதுபோல எம் எஸ் சுப்புலட்சுமி அவருடைய அம்மா மதுரை சண்முக வடிவு என்பவர் வீணையிலே மிகப்பெரியவர் என்று சொல்வார்கள். அதுபோல வீணை காயத்ரி, இன்னும் எத்தனையோ பேர், எனக்கு தெரிந்த பெயரை சொல்லுகிறேன் அவ்வளவுதான். எல்லோருக்கும் தெரிவது போல சொல்வதென்றால் இன்றைக்கு ராஜேஷ் வைத்யா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதிலே அப்படியே விளையாடுவார். தன்னுடைய நரம்புகளிலே தன்னுடைய விரல்களை வைத்து விளையாடுவார். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் இந்த வீணையை பற்றி அந்த செய்தியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது ரசனையாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே மலர் புனைந்து அந்த தண்டில மலரை சூட்டி மைத்தடங்கண் மணமகளிர் கோலம்போல் மணப்பெய்தி, ஆக மைபூசப்பற்ற கண்ணை உடைய அந்த மணமகள் எப்படி இருப்பாளோ அதுபோல அவளை அழகு செய்து, எதை, இந்த வீணையை தான் அப்படி சொல்றாரு. ஆக வீணைக்கு மலர் இடுகிறார்கள். அதற்கடுத்து அதுல உள்ள உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் சொல்லியாச்சுன்னா பத்தர், கோடு, ஆணி, நரம்பு, இவையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அழகுபடுத்துறாங்க. இந்த பத்தருங்கிறது நரம்புகள் எல்லாம் வந்து சேர்த்து வைத்து கட்டக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் பத்தர்னு பேர். அதை திவவு என்றும் சொல்வார்கள். அப்புறம் கோடு என்று சொன்னால் அந்த நீண்ட தண்டு பகுதி. அப்புறம் ஆணின்னா அந்த நரம்பை முறுக்குகின்ற பகுதி. நரம்பு என்பது இந்த பத்தர்லிருந்து கீழே வருகின்ற வரை இருக்கின்றதுக்கு பேர் நரம்புன்னு பேர். ஆக இந்த உறுப்புகளை எல்லாம் அழகு வர அமைக்கிறார்களாம். அப்படி பார்த்த உடனே அந்த வீணை எப்படி இருக்குன்னா திருமண கோலத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக ஒரு துறவி எப்படியெல்லாம் உற்று நோக்கி எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து இயல் இசை நாடகம் அத்தனையும் தெரிந்து ஒரு அற்புதமான காப்பியத்தை இயற்றியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இளங்கோவடிகள் வணங்க தகுந்தவர் ஐயா. ஆகையினால்தான் இதை படிக்கும் பொழுதே எனக்கு அப்படியே மனதுல அந்த இன்ப பெருக்கு ஊற்றெடுப்பதனாலேதான் சில நேரங்கள்ல அந்த இடையிடையே ஏதாவது சில அந்த உச்சுக்கொட்டுதல் போல சில செய்திகள் வந்து விடுகிறது. ஏனென்றால் இதை நான் ரசிக்கிறேன், ரசிப்பதனாலேதான் இப்படியெல்லாம் சொல்ல முடிகிறது. ஆகையினாலே பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று இத்திரத்து குற்றம் நீங்கிய யாழ், இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்ப யாழ்ல போய் என்னையா குற்றம் இருக்குது அப்படின்னா, நீங்க சிவசிந்தாமணியில காந்தர்வ தத்தையார் இளம்பகம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில சீவகன் என்ன செய்கின்றான், காந்தர்வதத்தையை வீணை போரிலே வெல்வதற்காக செல்கிறான். இந்த காந்தர்வதத்தை என்பவள் கந்தர்வலோகத்து பெண், அவள் அழகே மிகுந்தவள். அவளை அடைவதற்காக எத்தனையோ பேர் போட்டியிட்டு தோற்று போய் விடுகிறார்கள். கடைசியில சீவகன் வருகிறான். அந்த சீவகன் வந்த உடனே அவன் கையில யாழ் வாங்குகிறான். அந்த யாழை அந்த வீணை வீணையத்தான் தொழுது வாங்குகிறான். வாங்கி என்ன பண்ணுகிறான்னா ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணுகிறான். ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி அவன் பாட்டில் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு வீணையா இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னா. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் குற்றம் உடைய வீணை அப்படின்றார்.
இப்படி சொல்லும் பொழுதே அங்கே காந்தருதத்தைக்கு முகம் சுருங்கி போய்விட்டது. கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம் என்று நினைத்து விட்டாள். ஏனென்றால் இதுவரை வந்த யாருமே இப்படி சொல்லவில்லை. அப்ப என்னையா அந்த வீணையில குற்றம் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த மரத்திலே சரியான மரமாக இருந்தால்தான் இசை சரியாக வரும். ஆக முதல் குற்றம் என்னன்னா, இது நீரிலே நீண்ட காலம் இருந்து இழகி போன மரத்தினால் செய்யப்பட்டது, ஆகையினால் குற்றம் உள்ள வீணைன்னா. அடுத்து வெள்ள நீரால் அடித்து வரப்பட்ட மரத்தால் செய்யப்பட்டது, ஆகையினால் குற்றம் உள்ள வீணைன்னு ஒதுக்கினா. அடுத்து இது வாழால் நடுவில் வெட்டப்பட்டு அப்புறம் இடைப்பட்டு காய்ந்து அதாவது அதை வளர்ந்து வந்த ஒரு மரத்தால் செய்யப்பட்டது, ஆகையினால் இதுவும் பொருத்தமில்லாததுன்னு தான். அப்புறம் இடி விழுந்த மரத்தினால செய்யப்பட்டது, ஆகையினால இதுவும் சிறப்பு இல்லாததுன்னு தான். அப்புறம் ஒரு வீணைய வாங்கினேன், இல்லம்மா இது கணிகையின் குலத்திலே பிறந்த ஆண்மகனை போல இது சிறப்பில்லாத மரத்தால் செய்யப்பட்டதுன்னா. அடுத்து இன்னொன்னு கொடுத்தோடனே, இது கொல்லை உழவரால் சுடப்பட்ட மரத்தால் செய்யப்பட்டதுன்னா. இன்னொன்னு கொடுத்த உடனே, இது யானையினாலே தும்பிக்கையால் வளைத்து கீழே விழப்பட்ட மரத்தினால் செய்யப்பட்டதுன்னா. அப்ப இத்தனை குற்றங்கள் இந்த மரத்திலே இருக்கிறதுன்னு. அப்ப இந்த குற்றங்களெல்லாம் நீங்கிய வீணைதான் நல்ல வீணை. அடுத்து ஒரு வீணையை கொடுக்குறான். அடுத்த ஒரு வீணையை கொடுத்தோன்னு என்ன பண்றான், ஆஹா இது மங்கை நலத்துக்கு ஏற்ற வீணை. ஏனென்றால் இது நிலம் என்று சொல்லக்கூடிய பெண் பெற்றெடுக்க ஆகாயம் என்ற செவிலித்தாய் மின்னல் என்ற பொன்னரங்கான் பூண்ட மேகமானவள் தந்த மழையாகி இனிய பாலை உண்டு மிக்க வெயில் அதிக நீர் கடும் காற்று தன்னன்ற நிழல் ஆகிய நோய்களெல்லாம் இல்லாமல் வளர்ந்த நல்ல மரத்தினால் செய்யப்பட்டது என்று வாங்குகிறான். வாங்கி பிறகு நரம்புகளை மீட்டி பார்த்து, இதோ நரம்பிலே குற்றம் இருக்கிறது என்ன என்று சொல்லி அங்கே இருக்கின்ற ரோமத்தை கையில எடுத்து காட்டுகிறான். உடனே எல்லோரும் சரி, நிச்சயமாக காந்தோதரத்தை தோற்றுவிட்டாள் என்று சொல்லுவதிலிருந்து வீணையிலே இவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் இல்லாத யாழ், அப்படிப்பட்ட யாழினை இவள் என்ன செய்தால், கும்பிட்டு கையிலே வாங்கினாள். யாற்ற வசந்த மாலையிலிருந்து கும்பிட்டு கையாலே வாங்கின. எப்பொழுதுமே இசைக்கலைஞர்களும் சரி நடனக்கலைஞர்களும் சரி கருவிகளை தெய்வமாக மதிக்கின்ற பண்புடையவர்கள். ஆகையினாலே அந்த யாழை வாங்கும் பொழுதே மாதவி கும்பிட்டு அதை கையிலே வாங்கினாள் என்று சொல்லுகிறார். என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள், அந்த வீணையை பல்வேறு விதமாக அவள் இசை எழுப்புகிறாள். எப்படி இசை எழுப்புகிறாளா, பன்னல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூள் கண்ணிய குறும்போக்கு என்று எட்டு வகையான கலைத்தொழிலை பார்க்கிறாளாம். ஆக இத்திரத்து குற்றம் நீங்கிய யாழ் கையில் தொழுது வாங்கி பன்னல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூள் நன்னிய குறும்போக்கு என்று நாட்டிய எண் வகையால் இசை எழி என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த இசை செய்தியெல்லாம் நன்றாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் குழந்தை பா சுந்தரேசனார் என்பவர் மிக அற்புதமாக சொல்லுவார்கள். அதுபோல திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிய வைத்தியலிங்கம் ஐயா அவர்களும் மிகச்சிறப்பாக சொல்லுவார்கள். அதுபோல எங்கள் பேராசிரியர் வெள்ளைவாரனார் அவர்களும் மிக அருமையாக சொல்லுவார்கள். இன்றைக்கு சொல்பவர்கள் இருக்கலாம், ஆனால் ஏனென்றால் இப்ப இசைத்துறை என்ற ஒரு துறையே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே இசைத்தமிழை வைத்து வளர்க்கின்ற மரபு இருக்கிறது. ஆகையினால இவை முழுமையும் தெரிந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சிலப்பதிகாரத்திலே சொல்லுவதை அவர்கள் சொல்லுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் இந்த உரையாசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அந்த செய்தியை மட்டுமே சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அப்ப பன்னல் என்று சொல்வது வரை, அடுத்து குறும்போக்கு என்பது வரை உள்ள செய்தியை உரையாசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை வைத்து சொல்ல நான் விரும்புகின்றேன். பன்னல் என்றால் பாட நினைத்த பண்ணுக்கு இணை நரம்பு கிளை நரம்பு பகை நரம்பு நட்பு நரம்பு என நரம்புகளுடைய தன்மையையும் அதனுடைய மாத்திரையையும் அறிந்து மீட்டுதலுக்கு பேரு பண்ணல்னு பேராம். பரிவட்டனை என்று சொன்னால் அவ்வாறு கட்டப்பட்ட நரம்பை
தன்னுடைய அக விரலினாலும் புற விரலினாலும் கரணம் செய்து தடவி பார்த்தல். கரணம் செய்தனா உருட்டி, அதாவது முன்பினாக உருட்டி பார்த்து தடவி பார்த்து அதை செய்வதற்கு பேரு பரிவட்டனை என்று பெயர். ஆராய்தல் என்று சொன்னால் ஆரோகணம் அவரோகணம் வகையால் இசையை தெரிவது. ஆரோகணம் அவரோகணம் என்று சொன்னால் அதாவது கீழிருந்து மேலே செல்லுதல், மேலே இருந்து கீழே செல்லுதல் என்ற அந்த இசை மரபு வகை, அந்த வகையிலே அவள் ஆராய்கிறாள். அப்புறம் தைவரல் என்று சொன்னால் அணுசுருதி. அணுசுருதி என்று சொன்னால் அந்த சுருதிக்கு தகுந்தவாறு அந்த ஆணியை முறுக்குதல், அடுத்து அந்த நரம்பை சரியாக அமைத்தல் போன்றவை செய்கிறாள். அடுத்து செலவுன்னா ஆழத்தியில நிரம்ப பாடுதல்னு சொல்றார். அப்ப இந்த ஆழத்தியில நிரம்ப பாடுதல் என்று சொன்னால் அது இசைவல்லாருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அப்புறம் விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு, அது பாட நடைத்த வண்ணத்தில், வண்ணம்னு சொல்லியாச்சுன்னா அதாவது பாடலினுடைய ஓசை அமைவத்தான் வண்ணம்னு சொல்றது. பாட நினைத்த வண்ணத்தில் சந்தத்தை விடுதல், இங்கே சந்தத்தை விடுதல் என்று சொன்னால் இங்கே என்ன பொருள்னு சொன்னா அதாவது அழகுபட சந்தம்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு, ஆக அந்த ஒலி அமைப்புக்கு ஏற்ப அழகாக அதை அமைத்தல், ஆகையினாலே பாட நினைத்த வண்ணத்தில் சந்தத்தை விடுதல். கையூள் என்று சொன்னால் வண்ணத்தில் செய்த பாடல் எல்லாம் இன்பமாக பாடுதல். குறும்போக்கு என்று சொன்னால் குடச்செலவும் குடகச்செலவும் துள்ளச்செலவும் பாடுதல். ஆக குடகச்செலவு என்று சொன்னால் அதை மென்மையாக மீட்டி பாடுதல், துள்ளச்செலவு என்று சொன்னால் அந்த நரம்பு தன்னுடைய விரலும் அந்த நரமும் சேர்ந்து இசைக்கும் பொழுது எவ்வளவு விரைவாக அந்த இசையை எழுப்பி அந்த உச்சத்திலே செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட நிலையை இங்கே சொல்லுகிறார். இவையெல்லாம் எங்கே இருக்கிற என்றால் சீவக சிந்தாமணியிலே, இங்கே காந்தருதத்தையார் இளம்பகத்திலே நச்சனார்க்கிணியர் அவர்கள் எழுதிய உரையை அடிப்படையாக கொண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இப்படி எட்டு வகையாக இசை எழுப்பி பண்வகையால் பரிவு தீர்ந்து, ஆக இசைப்பாடலினாலே அவள் அங்கே பரிவு தீர்ந்து என்று சொன்னால் அந்த இசைப்பாடலை மீட்டி பின்னாலே மரகத மணி தாழ் செறிந்த மணிக்காந்தள் மெல்விரல்கள், அதாவது மரகத மணியால் பொறிக்கப்பட்ட தாழ் செறிந்த என்று சொன்னால் மோதிரங்களை அணிந்திருக்கிறாளாம். ஆக மரகதம் அல்லது அடுத்து மணின்னு சொன்னா இங்க பல்வேறு விதமான மணிகளை சொல்லலாம், அல்லது மரகத மணி என்று ஒன்றே சொல்லலாம். இப்படி பல்வேறு வகையான மோதிரங்கள் அணிந்திருக்கின்ற மணிக்காந்தள் மெல்விரல்கள், ஆக நவரத்தினங்களால் அமைக்கப்பட்ட மோதிரங்கள் அணிந்திருக்கின்ற காந்தள் போன்ற அவருடைய மெல்லியவர்களிலே பயிர் வண்டின் கிளை போல பன்னரம்பின் மிசைப்படர, அதாவது வண்டுகள் எப்படி அங்கே மலர்களிலே சென்று ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்குமோ அதுபோல விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி மீட்டி இசை எழுப்பி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து ஒரு செய்தியை சொல்றாரு, வார்தல் வடித்தல் உந்தல் உரழ்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அள்ளல் ஏருடை பட்டடை என இசையோர் வகத்த எட்டு வகையின் இசைக்கரணம் அப்படின்னு சொல்றார். அது என்ன என்பதை நாம அடுத்து அந்த உரையாசிரியருடைய வழியிலேயே நாம் காண வேண்டி உள்ளது. வார்தல் என்றால் சுட்டு விரலினாலே அந்த நரம்பை மீட்டுகின்ற தொழில். வடித்தல் என்றால் சுட்டு விரலும் பெருவிரலும் கூட்டி நரம்பை அகமும் புறமும் ஆராய்தல் என்ற ஒரு வகை. உந்தல் என்றால் நரம்புகளை உந்தி, உந்தின்னா என்ன மேலே எழுப்பின்னு அர்த்தம், வலிவில் பட்டதும் அதாவது வன்மையான ஓசையாலும் மெலிவில் பட்டதும் மென்மையான ஓசையாலும் நிரல் பட்டதும் சமமான நிலை, ஆக உச்சநிலை கீழ்நிலை நடுநிலை என்று நிரல் இழிபட்டதும் அப்படின்னா அதற்கு கீழே வந்ததும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருப்பது உந்தல் என்று பெயருங்கிறார். அப்புறம் உரழ்தல் அப்படின்னா ஒன்று இடையிட்டும் இரண்டு இடையிட்டும் ஆராய்தல் என்று சொல்லுகிறார். உருட்டல் என்றால் இடக்கை சுட்டு விரல் தானே உருட்டலும் வலக்கை சுட்டு விரலும் தானே உரட்டலும், அப்புறம் சுட்டொடு பெருவிரல் கூட்டி உருட்டலும், அடுத்து இரு பெருவிரலும் இயைந்து உருட்டலும். ஏனென்றால் வீணையிலே விரல்கள் இடது கையில விரல்களும் வலது கை விரல்களும் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்தால்தான் வீணையிலே சரியான ஒலி வரும். இந்த வலது கை என்பது
முன்னாலே இருந்து மீட்டுகின்ற தன்மை உடையது. இடக்கையானது அந்த நரம்புகளை தடவிக்கொண்டே செல்லக்கூடியது. ஆகையினாலதான் நான் அந்த வீணை மீட்டுதலை நான் உங்களுக்கு மனத்திலே கொண்டு வருவதற்காக சொன்னேன். ஆகையினாலே இத்தனை வகையாக சொல்லி அவர் உரையாசிரியரே பிறவற்றுக்கான விளக்கத்தை நீங்கள் இப்ப வந்த வழி காண்க என்று சொன்னால் அந்ததற்கு விளக்கம் அவ்வளவாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆக எட்டு வகையான இசைக்கரணத்து பட்ட வகை தன் செவியின் ஓர்த்து தன்னுடைய காதினாலே அந்த சுரத்தை அளக்கிறாள். ஏனென்றால் அதாவது ஒரு வீணையை கையிலே வாங்கிய உடனே அது நல்ல வீணையை கையிலே வாங்கிய உடனே குற்றமற்ற வீணையை கையிலே வாங்கிய உடனே இத்தனை வகையான செயல்களையும் செய்து அதிலே மீட்டி பார்த்து ராக வகைகளை அவள் ஒவ்வொன்றாக செய்து பார்த்து பண்ணல் பரிவர்த்தனை முதலியவையற்றெல்லாம் செய்து அப்புறம் சுட்டு விரலாலும் மற்ற விரல்களாலும் அதை மீட்டி பார்த்து என்ன செவியின் ஓர்த்து ஆக காதினாலே அந்த சுர வரிசைகளை காதிலே கேட்டு ஏன்னா அதுக்கு செவியிலாக காதினால் மட்டும்தான் அந்த சுருதியை அளக்க முடியும். ஆகையினாலே செவியின் ஓர்த்து ஏவலன் பின் பாணியாது யார பார்த்து கோவலனை பார்த்து கேட்கிறார் நீங்கள் ஏவிய தொழிலை செய்ய காத்திருப்பவள் நான். சரி இதற்கு நீங்கள் என்ன பாட்டு பாடப்போகிறீர்கள்? நான் இதுவரை வீணையை மீட்டினேன் இசைத்தேன் பண்ணல் பரிவர்த்தனை முதலிய எல்லாம் செய்தேன் இதற்கு நீங்கள் என்ன பாடல் பாடப்போகிறீர்கள்? ஆக அப்படின்னு சொல்ற ஏவலன் பின் பாணி பாணினா பாடல் இசைப்பாடல் யாதுன்னு கேட்டா ஆக ஏவலன் பின் பாணி அப்படின்னு பிரித்து இங்கே உரையாசிரியர் சொல்லுகிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா ஏவல் அன்பின் அப்படின்னு நினைக்கிறேன். ஏவலன் பின் என்று இல்லாம ஏவல் அன்பின் அப்படின்னு சொல்லி பிரித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். ஏன்னா அன்பினாலே நீங்கள் ஏவியதை எதுவென்றாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மாதவி கருதினாள் என்று கொள்வதற்கு இங்கே இடம் இருக்கிறது. ஆகையினாலே ஏவல் அன்பின் பாணியாது என்ன இசைப்பாடல் பாடப்போகிறீர்கள் என்று சொல்லி கோவலன் கை யாழ் நீட்ட கோவலன் கையிலே அந்த மாதவி யாழை கையிலே கொடுக்க உடனே அவனும் என்ன செய்தான் காவிரியை நோக்கினவும் கடல் காணல் வரிப்பாணியும் மாதவிதன் மணமகிழ வாசித்தல் தொடங்கும் மண் காவிரியாற்றை பற்றியும் அங்கே இருக்கின்ற கடல் காணல் இருக்கிறதே சோலை கடற்கரை சோலை அந்த சோலையினுடைய வரிப்பாணி வரிப்பாணி என்று சொன்னால் அதாவது சங்கீத மரபு இருக்கிறதே அந்த மரபு இல்லாமல் இந்த நாட்டுப்புற மரபாக இருக்கின்ற கிராமிய மரபாக இருக்கின்ற அந்த பாடலுக்கு வரிப்பாணின்னு பேர். ஆக இங்கே இவள் மிகப்பெரிய சங்கீதத்துல கெட்டிக்காரி பண்ணல் பரிவர்த்தனை எல்லாம் செய்தாள். கோவலனும் சற்றும் குறைந்தவன் அல்லன். இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் அந்த நெய்தல் நிலத்துக்கு ஏற்றவாறு அந்த வரிப்பாணி என்று சொல்லக்கூடிய வரிப்பாடலை பாடுகிறான். அந்த வரிப்பாடல் என்பது ஏறத்தாழ அத கிராமிய இசை என்று சொல்வதில நமக்கு எவ்விதமான சந்தேகமும் தேவையில்லை என்று அடியேன் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் மையமாக வைத்து டாக்டர் மு அவர்கள் தம்முடைய இலக்கிய வரலாற்றிலே நாட்டுப்புற இலக்கியத்துக்கு இலக்கிய வாழ்வு தந்தவர் இளங்கோவடிகள் என்று சொல்லுகிறார். ஆக நாட்டுப்புற பாடல் செய்திகளை அப்படியே உள்வாங்கி இளங்கோவடிகள் வரிப்பாடல்களாக பாடி அமைத்திருக்கிறார். அது பிற்காலத்தில மேலும் அடர்ந்து திருவாசகத்தில மாணிக்க வாசக சுவாமிகள் அதை இன்னும் வளர்த்திருக்கிறார் என்பது போல அவர் இலக்கிய வரலாறுல குறித்திருக்கிறார். ஆகையினாலே இங்கே வரிப்பாணி கடற்கானல் வரிப்பாணி என்பது ஏறத்தாழ அந்த நெய்தல் நிலத்தில அமைந்திருக்கின்ற அந்த நாட்டுப்புற இசையாக இருக்கும் என்று கருதுவதில இடம் உண்டு என்று சொல்லி காவிரியை நோக்கினவும் கடல்கானல் வரிப்பாணியும் மாதவிதன் மனம் மகிழ வாசித்தல் தொடங்கும் மாதவியினுடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்காக வாசித்தான். ஏனென்றால் அவள் கூடலும் அளித்தாள் ஊடலும் அளித்தாள். இவனோ காலையில் இருந்து முகம் மாறுபட்டவனாக இருக்கிறான். பின்பு அவன் மாதவி மேலே மிகுந்த அன்பு வந்து அவன் இரவிலே அவளோடு சேர்ந்து அவன் கேட்க சம்மதித்து இங்கு கடற்கரையும் அடைந்தாயிற்று. ஆக இப்பொழுது மாதவியின் மனம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி
அவன் யாழை வாங்கி வாசிக்க தொடங்குகிறான். வாசிக்கும் பொழுது அற்புதமான இசைப்பாடல்களாக காவிரியை பற்றியும் அடுத்து காதற் பாடல்களையும் மிக அழகாக பாடுகிறான். அந்த பாடலை வரிசையாக நாம் காண்போம் என்று சொல்லி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.